வணக்கம் தமிழன் கதை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமர்ஷியல் வாகனங்களுக்கு பாடி கட்டுறது எங்கே கட்டலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மதுரையில் தான் இருக்கும். இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய ஓஷோ பாடி பில்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தான் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து இவங்க பண்ணக்கூடிய ஏ டு விசிட் ப்ராசஸ் வரைக்கும் மொத்தத்தையும் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த அசோக் லேலாண்ட் வண்டி, இந்த வாகனங்களுக்கு வந்து வண்டி வாங்கும்போது வந்து பாடி இல்லாமல் தான் கொடுப்பாங்க. வண்டியை வந்து வாங்கி நீங்கள் வந்து திரும்ப வந்து ஓவரால் பாடி கட்டுறதுக்கு வந்து இங்கே தான் கொண்டு விடணும். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 அந்த மாதிரி காஸ்ட் வரும். இது வந்து தரமாக எங்கே கட்டுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து துளாவிட்டுருப்பீங்க, எங்கேயுமே கிடைக்காது, நிறைய பேர் ஏமாந்துருவீங்க சின்ன சின்ன இடங்களை கொடுத்து. இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஓஷோ பாடி பில்டர்ஸ் நிறுவனம். கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த இயங்கி கொண்டு வருது. நல்ல ஒரு தரமானதும் நல்ல பேர் கேட்ட நிறுவனம் இந்த கம்பெனியை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கம்பிகளை வளைக்கிறது, சின்ன சின்ன ஆங்குலர் வளைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டு கட்டிங் பண்ணக்கூடிய மிஷின். ஷீட்டை வந்து அவங்க வந்து கட் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணுறாங்க ஷீட்டை வந்து, அதே ஷீட்டை கட் பண்ண ஷீட்டை வந்து டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணுறதுக்கான மிஷின் தான் அந்த மிஷின். இந்த மிஷினில் போட்டால் டிசைன் வந்து நம்ம தேவையான டிசைன்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் ரெடி பண்ணுறாங்க. ஆங்கிள் வந்து இது பார்த்திங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டில் போடக்கூடியது, அந்த பாடியோட பேஸ்மெண்ட்டு இந்த ஆங்கிள் தான் போடுவாங்க. இது வந்து வெல்டு பண்ணி அதை அந்த வண்டிக்கு ஏற்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஷேப் பண்ணி எடுத்து அதை ரெடி பண்ணுவாங்க. ஃபுல்லும் கேஸ் வெல்டு வெல்டு தான் பண்ணுறாங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் அதை ரெடி பண்ணி மேக் பண்ணி ஒரு வீடு மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துடும். அதை வந்து ஒரு சின்ன ஒரு வீலில் வச்சு தான் ரெடி பண்ணுறாங்க, மேக் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வெல்டிங் தான். வெல்டிங்கு பண்ணி அப்புறம் நீட்டாக ப்ராப்பராக கிரைண்டிங் பண்ணிடுவாங்க. கிரைண்டிங் பண்ணி அந்த டோர் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அடுத்த ப்ராசஸ் இருக்குது. அது வந்து முதல்ல ப்ரைமர் போட்டுருவாங்க. ப்ரைமர் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைமர் போட்டு அடுத்த பெயிண்டிங்கு. அந்த பால் வண்டி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பால் வண்டி. அந்த பால் வண்டிக்கெல்லாம் ஸ்டிக்கர் தான், அது வந்து அந்த கார்ட்போர்ட் மாதிரி ஒரு மெட்டீரியல், அதை வந்து ஸ்டிக்கரை கலத்தி இது பண்ணிடுவாங்க. மற்ற மாதிரி இதுக்கு நார்மலாக இந்த ஏஜென்சி இந்த இதுக்கெல்லாம் உள்ள வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் தான், ஸ்ப்ரே பெயிண்டிங் தான் பண்ணுவாங்க. இந்த அவர் பண்ணிகிட்ருக்கார் பார்த்தீங்களா, ஸ்ப்ரே பெயிண்டிங், இந்த பெயிண்டிங் தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியான பெயிண்டிங் தான் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி தான் இந்த இதில். மதுரையில் நீங்கள் தைரியமாக இந்த இவங்கள்ட்ட கொடுக்கலாம். பட் வந்து சொன்ன டேட்டுக்கு உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. 7 நாள் சொன்னால் 7 நாளையில் கொடுத்துருவாங்க. அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டச் வந்து அந்த அடிக்கிற பெயிண்டிங்கில் வந்து சின்ன ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவார். இது பார்த்திங்கன்னா அந்த பேக் டோர் மெட்டீரியல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஓவராலாக வந்து இதான் இந்த ஃபேக்ட்ரியோட இது ஒர்க்கு. கிட்டத்தட்ட 10-80 பேர்கிட்ட 60-70 பேர் போல் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டியை வந்து வந்துடும். இது வந்து அந்த பாடியை வந்து தூக்கி வண்டியில் வச்சு ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க. விட்டுட்டு அந்த வண்டி வந்து ஃபைனலாக இந்த மாதிரி பொலீரோ பிக்கப்பு. அப்புறம் வந்து என்ன அழகாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது பெயிண்டிங்கெல்லாம் முடித்து ஃபைனல் ஸ்டேஜ் வண்டி வெளியில் வந்ததும் அதை ரீசெக் பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன டச்சப் பெயிண்ட் எதாவது இருந்துச்சுன்னா டச்சப் அடிப்பாங்க. கைனெட்டிக்கு அப்படிங்கிற வண்டி, எலக்ட்ரிக் வண்டி இந்த வண்டி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பாடி தான். இது பார்த்தீங்கன்னா டச்சப் பண்ணிகிட்ருக்காப்புல சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் டச்சப் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் எழுதுறது, அப்புறம் வந்து இந்த வண்டியில் சின்ன சின்ன எழுத்துக்கள் எதுவும் இருந்ததுன்னா பேர் எழுதுறது நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டாட்டா வண்டி, டாட்டா V50 வண்டி. பாடி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஆர்டிஓ கண்டிஷனுக்கு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் முதல் கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம வண்டி பார்க்கும்போது செக் பண்ணிக்கலாம். அவர் எல்லாமே என்ன காமிக்கிறார் பார்த்தீங்களா, இதே மாதிரி காமிச்சிருவாப்பில். எல்லாமே ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக நம்ம கீழே போட்டிருக்க அந்த ப்ளைவுட்டு கூட நல்லா தரமான ப்ளைவுட்டு தான் போட்டிருக்காப்புல. எல்லாமே தரமாக நீங்கள் வண்டி பாடி கட்டணும் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஓஷோ நிறுவனத்துக்கு தைரியமாக போகலாம்.
நம்ம வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய வீடியோவுக்கு ஆதரவு தாங்க.